ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து வணக்கம். நேற்று ராத்திரிலேருந்து இன்றைய வரைக்கும் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம எல்லார்ட்டையுமே வந்து அதிகமாக இருக்கணும். அதுக்கு காரணம் வந்து செக்கச்சி வந்த வானத்துடைய பப்ளிக் ரிவ்யூ எப்படி வரும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விடிய காலில் வந்து நிறைய தியேட்டர்ஸில் வந்து மார்னிங் ஷோ வந்து போட்டிருந்தாங்க. ஸோ மார்னிங் ஷோலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹவுஸ் புக்கான விடயங்கள் கூட பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஒரு சில தியேட்டர்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காரணங்களெல்லாம் மார்னிங் ஷோ வந்து கேன்சல் பண்ண வேண்டியதாக போச்சு. பட் இருந்தாலும் 8 மணி ஷோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இது எப்படி இருக்கு வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ரியாக்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது பெரும்பாலான ஆடியன்ஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா மணிரத்னம் சாருடைய பழைய ஃபேன்ஸ் ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பர்டிகுலராக வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம யூத் அதாவது யங் ஜென்ரேஷன் ஆன ஆக்களுக்கும் வந்து இந்த படம் வந்து தாறுமாறு. பட் இடையில வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ஃபிலிமுக்கு அடிக்ட் ஆன ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை பற்றி ரொம்ப தப்பு தப்பாக ரிவ்யூஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு பப்ளிக் ரிவ்யூ பார்த்தேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 பேர்கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 9 பேர் வந்து படம் செம்ம மாஸ் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. 2 பேர் வந்து படம் பெருசாக இல்லை அப்படின்னாங்க. இன்னும் ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து படுமொக்க கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப மொக்கையாக காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பப்ளிக் ரிவ்யூ வச்சு இந்த படத்தை வந்து ஃபுல்லாக வந்து கணிக்க முடியாது. ஏன் அப்படின்னா விடிய கால ஷோ மற்றும் ஃபர்ஸ்ட் டே ஷோ வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்தந்த படங்களுடைய பிரதான நடிகர்களுடைய ரசிகர்கள் மட்டும்தான் வருவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா படம் எவ்வளோ மொக்கையாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா படம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த படம் மொக்கையாக இருக்கா நல்லா இருக்கா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பகல் ஷோவில் வந்து மெட்னி ஷோ முடிச்சு வர ரசிகர்கள்ட்ட கேட்டால் தெரிஞ்சிடும். எது எப்படி இருந்தாலும் இந்த படத்தை வந்து பப்ளிக் ரிவ்யூ பார்த்து வைக்கும் வந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய அளவு நம்ம சிம்புவுக்கு வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. அது அடுக்கடுத்தபடியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அருண் விஜய், அதுக்கடுத்த நம்ம விஜய் சேதுபதி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றம். ஏன்னா விஜய் சேதுபதி ரசிகர்களுக்கு வந்து இது ஒரு சின்ன ஏமாற்றத்தை கொடுத்தாலும் எஸ்டிஆர் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஆருக்கு வந்து இது ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து படம் பிரமாதமாக வந்திருக்கு. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தமிழ் சினிமாவில் பல வித்தைகளை காட்டப்போகுது அப்படிங்கிறதுல இந்த சந்தேகமும் இல்லை. இதை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.